நமது சூப்பர் சிங்கர் சுகந்தி அவர்கள் பாடலோடு சில அவங்க தலைப்போடு இந்த விஷயத்தை சில விஷயங்கள் பாடல்களோட சொல்லுவாங்க. என்னுடைய மச்சாவர் அந்த ஐயனார போல பவர், என்னுடைய மாமியாருக்கும் கருப்பசாமி போல வீரம் இருக்கும், அவரு அருமை சொல்ல வார்த்தை இல்லை. இளையராஜாவுடைய இசையில் பாடியிருக்கிறார். விரைவில் வெளிவர இருக்கிற ஒரு படத்திற்கு அருமையான பாடலை ஒன்றை பாடியிருக்கிறார். அந்த பாட்டு வெளிவர இருக்கு. நன்றி. என்னதான் நீங்க இது செல்போனில் நீங்கள் இப்போ பல 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 சிந்தனைகள் வந்தாலும், தொலைக்காட்சியில் பல பல விளம்பரங்கள் வியாபாரங்கள் வந்தாலும், சினிமாவில் வந்த பாடல்கள் தான் இன்னும் ஜெயித்து கொண்டிருக்கின்றன. வீட்டுக்கு போனாலும் நிம்மதியாக பாட்டு கேட்டு தூங்குவோம் தான் எனக்கு தோணுது. ஆமாம், நிம்மதியாக பாட்டு கேட்போம் அப்படி தான் தோணுது. ஆமாம், அந்த செல்போனை வச்சு என்ன கருத்து நம்ம கண்டுபிடிச்சோம் அந்த காலத்தில் போட்டாங்க. தடுப்பவர் இல்லாவாழ்வும் அந்த படகின் நிலை போலேயாகும், அந்த படகின் நிலை போலேயாகும். வாழ்க்கை என்னும்
போட்டா பிடிக்க மாட்டேங்குது. இந்த காலத்துல பக்தி பாட்டு முடிஞ்சோனே அடுத்ததா எதிர்பார்க்கறது, அடுத்த ஒரு பக்தி பாட்டு. எப்படி, என்ன பாடல்? நீ அம்மு அம்மு சொல்லையில பொண்டாட்டியா புரிக்கிற சாமே. அதாவது ஒரு 18 வரணும். அப்படி வரலன்னா ஹாஸ்பிடல்ல செக்அப் பண்ணணும், வேற ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஆமா, அந்த காலத்துல காதல் வரும்போது பாடல் இசைஞானி இளையராஜா அவர்கள் போட்டிருப்பாங்க. நடுவர் அவர்களே, அந்த காதலை வந்து எதிர்பார்த்து அந்த காலத்துல உட்காந்துருப்பாங்க பாருங்க. நம்ம ஒருத்தர காதலிப்போம், தினமும் பார்ப்போம், அவருக்கும் சொல்லணும்னு தோணும், நமக்கும் சொல்லணும்னு தோணும், ஆனா சொல்லியிருக்க மாட்டாரு. அந்த காதலை அழகா வந்து பாடல் மூலம் தான் அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க.
இறப்பு வரை சினிமாவும் பாடல்களும் இல்லாமல் வாழவே முடியாது என்று சொல்லிக்கிட்டு வைக்கிறேன் நடுவர்களே. ரொம்ப அருமை அருமைம்மா.